ஹலோ புதியுகம் நேர்களே, நான் உங்களுடைய ஆங்கர் ஆஷா. ஸோ இன்றைக்கி ஸ்டார்ஸ் டே அவுட் ஷோ வந்து நான் தான் ஃபுல்லாக ஆங்கர் பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி வந்திருக்கிற செலிப்ரிட்டி நம்ம யாரை பார்க்க போகிறோன்னா அது நீங்கள் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சுப்பீங்க. பட் அவங்கள பற்றி சொல்லணும்னா வந்து நிறைய சப்போர்ட்டிங் ரோல்ஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க நம்ம தமிழ் சினிமாவில். அண்ட் ஒரு படமும் நடித்து முடிச்சிருக்காங்க, அண்ட் அது வெயிட் பண்ணது ரிலீஸுக்காக. அண்ட் அவங்கள பற்றி சொல்லணும்னா விஜயாவாக பண்ணியிருக்காங்க, ஆர்ஜியாக பண்ணியிருக்காங்க, அண்ட் நிறைய விஷயங்கள் அவங்கள பற்றி இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ கம் லெட்ஸ் சீ இட். காஜல், ஹாய். ஒற்றுமை முடிச்சுருவாங்க கண்டிப்பா. நான் வேலையில ரொம்ப சின்சியர். வாங்க மாச வேற என்ன கத்துங்க. ஓகே, நைஸ். ஹாய் காஜல், ஹலோ, வெல்கம் டு த ஷோ. ஹலோ மாஸ்டர். ஸோ காஜல், எல்லாருமே இந்த ஹீரோயின்ஸ்லாம் பார்த்தனா அப்படியே ஜிம்மில் போய் பயங்கரமாக ஒர்க் அவுட்லாம் பண்ணுவாங்க. நீங்கள் இந்த இடத்துல இருந்து பயங்கர ஸ்டண்ட்டு அடிதடிலாம் பண்ணிட்ருக்கீங்க. மிஸ்ஸி, அதெல்லாம் ஹீரோயின். நம்ம வில்லி இல்லை, வில்லியாக இருந்தா. ஓ ஓகே. ஸோ மாஸ்டர், நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் பேர் என்ன? மாஸ்டர் வேந்தன். ஓகே. ஸோ நீங்கள் எவ்வளோ நாளாக வந்து இவங்களுக்கு சன் சொல்லி கொடுத்துருக்கீங்க? அவங்க மாயன்னு ஒரு படம் பண்ணாங்க. ஓகே, அந்த படத்துலேருந்து நான். ஓகே, வெரி நைஸ் சார். உங்கள் நீங்கள் என்னென்ன படங்கள் பண்ணியிருக்கீங்க சார்? நாங்கள் கிரி, ஜெய்சூர்யா, ஓகே, வானவில், ஓகே, அதுமாதிரி வாதியார், அர்ஜுன் சார் படம்லாம் பண்ணியிருக்கோம். ஓகே சார், நீங்கள் வந்து ஹீரோஸ்க்கெலாம் ஸ்டன்ஸ் பண்ணியிருப்பீங்கல்ல. ஸோ ஹீரோயின்னா ஐ திங்க் இவங்க இவங்க மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு இண்டஸ்ட்ரியில் வந்து ஸ்டன்ட் கற்றுக்குறவங்களா, இல்லை நிறைய பேர் இருக்காங்களா? நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் ஃபர்ஸ்ட் விஜயசாந்தி இருந்தாங்க. ஸோ நீ படம் இப்போ வர ஒன்று வரப்போகிறது இல்லை ஒன்று? ஆமாம், ஆயிரத்தில் இருவர். அதில் இந்த மாதிரி எதாவது இருக்கா? இல்லை, ரொம்ப எதிர்பார்த்தேன். ஓ ஓகே. நோ ஸ்டண்ட், ஓன்லி வெரி ஹோம்லியா இல்லை அதுவும் அதுலேயே அசிச்சிடலாம். நானும் என்னோட ஸ்டண்ட் மாஸ்டர்லாம் சேர்ந்து ஒரு படம் டைரக்ட் பண்ணுவோம். ஸ்டண்ட் பேஸ்ட் ஹீரோயின் சப்ஜெக்ட் ஒன்று போனோம். கண்டிப்பாக கூடி சீக்கிரம் பண்ணோம். அது நாங்களே வந்து அதுக்கு இன்டர்வியூவும் எடுப்போம். அடுத்த விஜயசாந்தி அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. ஸோ நீ சொல்லு, நீ நடித்த படங்கள் பற்றி ஒரு ப்ரீஃபான ஒரு விஷயங்கள். நடித்த படம் நான் சண்டை படம் பேசுவோம். ஃபஸ்ட்டு சண்டை வந்துட்டு பெருமாளில் தான் வந்தது. அது சின்ன சண்டை தான், அதை தான் நான் லைக் காமெடி சண்டை. தென் கோ, மாயின்னு ஒரு படம். ஓகே, கோவில் தான் எனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், பேட் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம். பீட்டரையன் மாஸ்டரு என்ன பண்ணோன்னா, இந்த இந்த சண்டைலாம் நல்லா முடிஞ்சிருச்சு. ரோப் வச்சு கை, AK-47 எப்படிலாம் கை வச்சு சொன்னோம், அதெல்லாம் யூடியூப்லாம் நான் பார்த்து ஷோல்டரில் வச்சு கை வலிச்சிருக்கோம்ல. ஆஹா, அது நிஜம் வைக்கணும். அந்த ஃபீல் நம்ம கொடுக்கணும்ல. ஓகே, ஸோ அதெல்லாம் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு செத்துட்டேன் நான். ஆக்சுவலாக செத்ததுக்கப்புறமா அஜ்மலும் ஜீவாவும் சண்டை பிடிப்பாங்க. ஓகே, ஸோ அங்கே ஒரு டம்மியை போட்டுக்கலாம். ஆனால் நான் படுக்க விட்டாங்க, படுக்கிட்டு மெச்சு மெச்சு சண்டை பிடிக்கிறாங்க. நம்ம அங்கே இருக்க கேமரா இந்த ஹைட்டில் நம்ம தெரியவே மாட்டோம், கால் வரவே போகிறதில்ல. அது லைட்டாக கடுப்பாக இருந்தது. ஓகே, அந்த மாதிரி பேட் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, ஸோ நீங்கள் சொன்ன இப்போ சண்டை காட்சிகள் பண்ணும்போது வந்து கண்டிப்பாக அடிபடும் இல்லையா? ஸோ அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் நிறைய அடிபட்டுருக்கோம். இப்போ இப்போவே நான் உள்ளே வரும்போதே பார்த்தேன், நீங்கள் ஒன்று விழுந்துட்டீங்க கீழே. ஸோ அதெல்லாம் எப்படி நீங்கள் ஓவர் கம் பண்ணீங்க? அதெல்லாம் எப்படி, அதுக்குன்னு ஏதாவது ஒரு ஒர்க் அவுட் எதாவது இருக்கா அதுக்குன்னு? சில டைமில் எங்களுக்கும் அடிபடும், சில டைமில் ஹீரோக்கும் அடிபடும். ஓகே ஓகே. ஸோ அது அதெல்லாம் நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? ஒரு டேக்லேயே முடிச்சிருவீங்களா, இல்லை ரெண்டு மூணு டேக் போயிட்டே இருக்கு? ரெண்டு மூணு அஞ்சு ஆறு டேக் கூட போவோம். ஸோ இந்த கோ மூவியில் வந்து யூ ஒர்க் வித் அஜ்மல் அண்ட் ஜீவாவில். ஸோ அவங்களோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? பிகாஸ் தேர் ஆல் இப்போ வந்து ஜீவா இஸ் ஒன் ஆஃப் த டாப் ஹீரோஸில். ஸோ உனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது அதை எப்படி நீ யூட்டிலைஸ் பண்ண? இது ஆடிஷன்லாம் போயிட்டு யூ காட் த்ரூவா, இல்லை எப்படி ஈஸியாக கிடச்சி? ஆடிஷன் இருந்தது கோ மூவிக்கு. ஆடிஷன் இருந்தது, டேரக்டர் இல்லை அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் இருப்பாங்க. ரெண்டு பொண்ணை சொன்னாங்க. ஒன்று வந்துட்டு இந்த ஒரு கிராமத்து பொண்ணு, கூரையில் குழந்தை செத்து போயிடுச்சு,
ஓகே நீங்கள் அழணுன்னாங்க. நான் மாடர்ன் ட்ரெஸ்ஸில் போய் என்னங்க நீ இப்படி அழுனா எப்படி அழ முடியும், அந்த ஃபீல்லாம் எனக்கு வேணுமே, எதனா புடவை கட்டணும் அப்போதான் எனக்கு வரும். அதுதான் அந்த நடிப்பு வந்தது. இல்லை நான் ஆடிஷனில் சொல்கிறேன். ஓ ஆடிஷனில், ஓகே ஓகேவா. ஸோ புடவைலாம் கட்டணும் அப்படின்னா அப்புறம் ஒரு புடவை கொடுத்தாங்க, ஐ டிட் இட். அதுக்கப்புறமா திருப்பி ஒரு பாஸ் மாதிரி உங்களுக்கு கீழே இருக்கவங்கள இங்கிலீஷில் மிரட்டணும் அப்படின்னாங்க. ஓகே ஓகே. உங்களை யாரோ திட்டுற, உங்களுக்கு மேலே இருக்கவங்க திட்டுறாங்க, நீ வந்துட்டு உனக்கு கீழே இருக்க சபார்டினேட்டை திட்டுற. ஸோ அந்த இதை நீங்கள் காட்டுற அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ முடிச்சிட்டேன். நிறைய பேர் வந்தாங்களா ஆடிஷனுக்கு? ஃபைனலி இதை செலக்டட் மீ. ஓகே, இன்னும் நிறைய விஷயங்கள் நான் உங்கள்கிட்டேருந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஆஸ் வாட் யூ டூ டெய்லி, காலையிலேருந்து என்ன பண்ணுவீங்க, உங்களோட ஆக்டிவிட்டீஸ். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம நேயர்களுக்கு பி நைஸ். நெக்ஸ்ட் ஃபேமிலி பார்ப்போம், அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் ஸ்டெப் பை ஸ்டெப் பார்ப்போம். ஆ ஷுவர் மேடம், ஓகே மேடம், வாங்க. ஓகே காஜல்ஜி, ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் பண்ண ஸ்டண்ட்டெல்லாம் பயங்கரமாக நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம், நேர்களும் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ உங்கள் பியூட்டிஃபுல் ஃபேமிலி இங்கே இருக்குது. ஸோ நீங்களே சொல்லுங்கள் யார் யார் என்னென்ன. அது அவங்க அவங்க அம்மானு தெரியுது, பட் இவங்கெல்லாம் யாருன்னு சொல்லுங்கள். எங்கள் அம்மா, இது எங்கள் அக்கா பையன் கிஷோர், இது என் தம்பி, இது இருப்பா, இது என் தம்பி பிள்ள மைத்து. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அம்மா சொல்லுங்கம்மா, காஜல் வந்து இன்றைக்கி வந்து இந்த ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் இருக்காங்க, நிறைய நடிச்சுக்கிட்டு இருக்காங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கம்மா. அவள் முன்னேற்றத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் அவள் வந்து படித்ததுக்கு அவரை வேறு இதில் வரணும்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அவளுக்கு இந்த ஃபீல்டு தேர்ந்தெடுத்து அவள் செலக்ட் பண்ணி அவள் லைஃபே அவளே இதிலே கண்டினியூ பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா. அது வந்து அவளுடைய விருப்பத்துக்கு நாம் எதுவும் தடையாக இருக்கக்கூடாதுன்னுட்டு நாங்களும் அவளுடைய விருப்பத்துக்கே விட்டுட்டோம். அவள் முன்னேற்றத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. அண்ட் காஜல், திஸ் டே இஸ் யோர்ஸ், ஓகேங்களா, இது உங்களோட டே. ஸோ வந்து நீங்கள் காலைல என்ன பண்ணீங்கன்றதை பார்த்தோம். ஸோ மோஸ்ட்லி நீங்கள் வீட்டில் எப்படிலாம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க? முக்கால்வாசி டிவி பார்ப்பேன், படம் பார்ப்பேன். இவங்க கூட எதை பார்க்குறது, நான் எதை பார்க்குறதுன்னு சண்டை பிடிக்கும். ஆனால் இதுபடி வினவர் அனுப்பி நான் டான்ஸ் கிளாஸ் போவேன். அப்புறம் இந்த மாதிரி ஸ்டண்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறது, வாட்சிங் மூவிஸ் தான். செல்லாக்கானா? செல்லா, வீட்டில் என்ன செல்லான்வாங்க, யாருமே என்ன சித்திலாம் சொல்லக்கூடாது. ஓகே, அதனால என்னோட அப்பா தான் சொல்லுவாங்க, எல்லாரையும் மிரட்டுறது. இவனும் என்ன செல்லாக்கா தான் சொல்லணும். ஓகே, காஜல் அக்காக்கிட்ட வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு சொல்லுங்க. உங்கள் செல்லாக்காட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு சொல்லுங்க. எப்பயா சமயம் ஒரு மாதிரி குத்துருவாங்க, அப்புறம் வந்து டான்ஸ் வந்து சொல்லி தருவாங்க, டான்ஸ் சொல்லி தருவாங்க. ஓகே, நான் அதை டான்ஸ் பண்ணுவோம், ஒழுங்காக ஆடுவேன். ஸோ அம்மா சொல்லுங்கள், காஜல் நல்லா சமைப்பாங்களா? ஆ, நல்லா சமைப்பா. சிக்கன் கேமராக்காக சொல்லாதீங்கம்மா, என்ன இவன் சிரிக்கலாம். இல்லைம்மா, நிஜமாக தான், சிக்கன் எல்லாம் நல்லா செய்வாள். அதுக்கப்புறம் மட்டன் எல்லாமே ப்ரிப்பரேஷன் நல்லா, நான்வெஜ் எல்லாம் நல்லா சமைப்பாள். ஓகே, இப்போ காஜல் பற்றிலாம் இந்த பயங்கரமாக இந்த இந்த இதெல்லாம் வருதுல்ல, ரூமர்ஸு இது இதெல்லாம், நீங்கள் அதை எப்படிமா எடுத்துக்கிறீங்க? அதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். அதெல்லாம் ரொம்ப பெருசாக எடுத்துட்டா நமக்கு தான் டென்ஷன் ஆகிடும், இருக்கிற பிபிஎஸ் நிறைய ஆகிடும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்போ இருக்கிற உலகம் நிறைய அதை தானே இது பண்ணுது, அதனால அதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு போயிட்டு இருக்க வேண்டியது தான். ஓகே, ஸோ இந்த குழந்தைகிட்ட கொஞ்சம் கொடுங்களேன் பேசுங்க. ஹாய், உன் பேர் என்ன சொல்லு? என் பேர் மைத்ரேஷ். பேர் என்ன? அப்பா மைத்ரேஷ். மைத்ரேஷ், ஓகே. அப்பா பேர் என்ன? ஓகே, உனக்கு செல்லாக்கா எவ்வளோ பிடிக்கும்? எனக்கு ரொம்ப பிடிக்கும் வீட்டில் இருக்கிறதோட என்ஜாய். ஓ ஓகே, ரொம்ப வீட்டில் இருக்கப்போ இது இவங்க அம்மா கூடலாம் நிறைய திட்டுவாங்கிறது ஜாஸ்தியாக இருக்கிறதுனால காஜல் பட படங்கள்லாம் நீ பார்த்துருக்கல. ஸோ ரொம்ப பிடிச்ச ஒரு காமெடி சீனா நீ என்ன சொல்லுவ காஜல் காஜல்? அவங்க வந்து ஒரு ஒரு பட ஒரு ஒரு காமெடி வந்து விவேக் சார் கூட நடிச்சிருக்காங்க. அது வந்து உள்ள ஃபங்க்ஷன் பண்ணும்போது வந்து அப்போ விவேக் சார் வந்து எங்களை பற்றி கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ எவ்வளோதோ வச்சா கூட வலிக்காது அவங்களுக்கு. எல்லாருக்கும் தானம் பண்ற மாதிரி எல்லாருக்கும் காசு எல்லாம் போட்டு பிச்சைக்காரங்களுக்கு எல்லாம்
அப்புறம் விவேக்கை வந்து அந்த ரவுடிஸ் அடிக்கிறப்போ இவ அடிப்பார்ல அந்த தேங்காய் எல்லாம் போட்டு சதுர தேங்காய் மாதிரி அந்த சீன் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, ஆயிரத்தில் இருவர் படம் இப்போ ஃபுல்லாக நடிச்சிருக்காங்க இல்லையா, பயங்கரமாக வந்திருக்கு போஸ்டர்ஸ்லாம். எனக்கே அவங்க நிறைய வந்து ஃபோட்டோஸ்லாம் அமிச்சாங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கம்மா, எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அந்த படத்தை? அந்த படத்தை என்னை விட அவள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகே, அது இல்லாத அதில் வச்சு அவளுக்கு நிறைய படம் வரணும்னு நானும் ஆசைப்பட்றேன். அதில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன். ஓகே, அதனால் அதை வச்சு அவளுக்கு நிறைய படம் வரணும்னு நானும் எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாம்மா. அண்ட் இப்போது பேசிட்டே இருக்கும்போது சொன்னால் என் அம்மாவுக்கு வந்து நான் படம் நடித்தாலே பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு. ஸோ அது என்ன வேணுமா சொல்லுங்கள். ஸ்டார்டிங்கில் நடிக்கும் போது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லையா, இல்லை இப்பவும் இல்லையா, இல்லை எப்போவுமே இல்லையா? வெரி குட், வெரி குட் க்வெஸ்சன். சொல்லுங்க, உண்மையாக பேசுங்க, ஓப்பனாக பேசுங்க. காதல் மாதிரி படம் பண்ணுறதெல்லாம் வந்து அந்த ஃபீல்டில் போனாவே இந்த ஃபேமிலி லைஃப் எல்லாம் ரொம்ப டிஸ்டன்ஸ் ஆகிடுற மாதிரி எங்களுக்கு ஃபேமிலியில் அப்படி ஒரு ஃபீலிங். அதே மாதிரியும் அது ப்ராக்டிக்கலாகவும் அப்படி தான் இருக்கிற மாதிரி ஒரு இதுவாகிடுது, சூழ்நிலை ஆகிடுது. அதனால் ஃபீல்டை விட நமக்கு இப்படி ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஃபேமிலி கல்யாணம் பண்ணிவிட்டு குழந்தை குட்டிங்களோடு இருக்கிறது பிள்ளைங்கள் தான் நல்லாயிருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். பட் அவளுடைய ஆசை வந்து இந்த ஃபீல்டுலேயே இருந்து அதிலே பெரிய ஆளாக வரணும் அப்படின்ட்டு அவள் லைக் பண்ணுறேன். ஆசையை கேட்கலாம், உங்கள் ஆசையை கேட்குறேன். எங்கள் ஆசை தான் சொல்லிட்டேன். ஒரு கல்யாணம் பண்ணி குழந்தைக்கு குழந்தை குட்டிங்கள்லாம் இருந்து தாத்தா பாட்டி அப்படி கூப்பிட்றப்ப அது ஒரு சந்தோஷம். இருந்தாலும் பொண்ணுங்களுக்கு இருக்கிறது ஒரு ஆசை தானே. ஒரு எல்லாருக்கும் மூணு குழந்தைங்க இருக்கிறாங்கன்னா மூணு குழந்தைங்களுக்கும் பேர பிள்ளைங்க இருக்கும்போது அது ஒரு தனி சந்தோஷம். நிறைய ஃபேமிலியில் நிறைய மெம்பர்ஸ் இருப்போம், ஜாலியாக பேசிக்கிட்டு வெளியூர் டூர் போகிறது வர்றது, ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுறது, சந்தோஷமாக இருக்கிறது, சிரிக்கிறது, இதெல்லாம் தான் எங்களுக்கெல்லாம் ஆசை. நானும் வந்து சர்வீஸில் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருந்து ஒரு பிரின்ஸிபலாக இருந்து ஒரு கெஸ்டட் ரேங்க்லேருந்து ரிட்டையர் ஆனாலும் தான் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் பிரின்ஸிபலாக ஒர்க் பண்ண, ஸ்டான்லி ஊட்டி எல்லா இடத்துலையும் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். சென்னையில் இருக்கிற எல்லா பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஜிஹெச், ஸ்டான்லி, பீடியாட்ரிக் ஹாஸ்பிட்டல், எக்மோர், மெட்டர்னிட்டியில் தான் நிறைய வருஷம் என் சர்வீஸ் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி பிள்ளைங்களும் ஒரு பெரிய போஸ்ட்டில் இருக்கிறோன்னு நினைக்கிறது என்னுடைய ஆசை, அப்பாவோடைய ஆசை. பட் அவளோட அதனால தான் அவளை எம்சிஏ படிக்க வச்சார். அவளும் எஸ் நல்ல பர்சன்டேஜோட டிஸ்டன்ஷன் வாங்கி பாஸ் பண்ணான். ஆனாலும் எங்கள் விருப்பம் இல்லாத அவள் ஒரு ஃபீல்டை செலக்ட் பண்ணி அதில் அவள் பெரிய ஆளாக வரணும்னு அவள் ஆசைக்கேற்ற மாதிரி நாங்களும் எங்களுடைய எண்ணத்தை மாற்றிக்கிட்டோம். ஓகே, எனக்கு இப்போ புரியுது நீ ஏன் ஷூட்டிங் பண்ண ஆசைப்படுறேன்னு. வீட்டில் எதுவும் முடியாது, எம்சிஏ படிச்சிருக்கியா, எதுவும் பாருங்க, தெரியும் அதெல்லாம் நீங்கள் கவர் பண்ணோம், அதெல்லாம் எடுப்போம் எடுப்போம் எடுப்போம். ஓகே, ஏ வை வை திஸ் ஃபீல்டு? எதுக்கு நான் சூஸ் பண்ணேன்? ஆக்சுவலாக டேடி என்ன பண்ணார்னா நிறைய படி வைப்பார். எம்சிஏ படித்தாச்சு, ஆசைப்பட்டு கேட்டேன், சேர்த்துட்டாரு. எஸ்ஏபின்னு ஒன்று, அதையும் ஸ்பெஷல் கோர்ஸ், அது மல்டிமீடியா. மல்டிமீடியா ஒன்று 60,000 50,000 கோர்ஸ் படிக்கணும்னு எதை கேட்டாலும் பண்ணிடுவார். ஆனால் எனக்கு கிடைக்கல வேலை எல்லாம் ஈஸியாக. இது பண்ணோம், எம்ஃபில் பண்ணோன்னா அதுக்கும் பணம் கட்டியாச்சு, பாதியில் விட்டாச்சு. பாரதி தான். ஓகேவா? ஸோ படிக்கணும்னு என்ன கேட்டாலும் டேடி விடுவார். ஸோ இட் வாஸ் லைக் திஸ், என் மல்டிமீடியா முடிச்சாச்சு. என்னோடய ப்ராஜெக்ட் வந்துட்டு லின்ட்ரஸ்ன்னு ஒரு மல்டிமீடியா கம்பெனியில் நான் ப்ராஜெக்ட் பண்ணேன். அங்கேருந்து பென்டா மீடியாவில் போய் காசு இல்லைனாலும் பரவாயில்ல, கெயின் எக்ஸ்பீரியன்ஸ்னு அப்பா போஸ்ட் சொல்கிறார். பென்டா மீடியாவில் ஸ்கேலம் பார்க்கும். ஸோ தோஸ் டேஸ் பஸ்ஸில் டெய்லி போயிட்டு வரும், சம்பளம் இல்லை. அப்பாவுக்கு நம்ம போகிறோமா இல்லையான்னு தெரிய போகிறதில்ல, எண்ட் ஆஃப் தெரியான்னு சம்பளம் இல்லை. ஓகேவா? அங்கே ஒரு பிள்ளை, ஒரு பொண்ணு, இந்த மாதிரி ஷூட்டிங் போகிறேன் பார்க்க வரலாமா, இவங்களுக்கு தெரிய போதானே நான் வேலைக்கு போகிறேன் வெளில போகிறேன்னு. அதெல்லாம் அப்புறமா சொல்லுவாங்க, இப்படி இருந்தாங்க இப்படி ஆகிட்டாங்க, ஷூட்டிங் போகலாமான்றேன். நானும் ஆ போகலாம் அப்படின்னு போகிறேன். போய் பார்க்குறப்ப ஒரு புவன் ஒரு ஃப்ரெண்டு இருந்தான், அப்புறம் பிரியான்னு ஒரு சில பொண்ணுங்க இப்படி இப்படி போயிட்டு இருந்து. என்ன இதுன்னா எனக்கு ஷூட்டிங் பார்க்க பிடிக்கும், ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன், யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்கும்னு. நல்லா தான் இருக்குது பார்க்கறதுக்கு, ஜாலியாக பொண்ணுங்க அங்கே போகுது இங்கே போகுது. கேட்டால் 1 day 800 மாடல் கேர்ள்ஸ்ன்றாங்க. திஸ் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ், நம்மளும் மாடல் ஆகிட்டோம் அப்படின்ட்டு 1 day 800 என்கிட்ட சொல்லுங்கள், நானும் வரேன். ஈவினிங் 6 மணி 7 மணிக்குள்ளே முடிஞ்சிடணும், வீட்டில் 8 மணிக்கு இருக்கணும். வேலை முடிச்சுட்டு நான் வர டயத்துக்கு வீட்டில் இருக்கணும். இஃப்ட்ஸ் இல்லை தான் லெமினோ அப்படின்ட்டு வந்துட்டேன், நம்பர் கொடுத்துட்டு வந்துட்டேன். கூப்பிட்டாங்க. அப்போ அது அட்மாஸ்பியர்லாம் நமக்கு தெரியாது. ஓகே, 1 day 800 நம்ம இங்கே டெய்லி போயிட்டு வந்துட்டு நம்ம டேடி கொடுக்குற பாக்கெட் மணி தான், மற்றபடி காசுன்னு எதுவும் பெருசாக நம்ம சம்பாதிக்கவும் இல்லை. இதை இவங்களுக்கு தெரியவும் தெரியாது. இவங்களை பொறுத்த வரைக்கும் பென்டமீடியா நான் வேலைக்கு போகிறேன், இந்த சைடு நான் வந்து மாடல் கேர்ள்ஸ்னு அட்மாஸ்பியர் பண்ணிகிட்ருக்கேன். இப்படியே நான் பண்ணிகிட்டு இருக்கப்போ தான் என்டர்ட் அப் இன் வசூல் ராஜா சரண் சார் போட்டில். அந்த தான் 1922
அப்பா வந்து இவங்க சொன்னாங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட், மீடியானாலே பிடிக்காது அப்படின்னு. நீங்க எப்படி கன்வின்ஸ் பண்ணீங்க அங்கிள்? அவரெல்லாம் யாருமே சமாதானம் பண்ண முடியாது. அவருக்கு வந்து அவளை ரொம்ப பிடிக்கும், அதனால விருப்பத்துக்கு அவரும் கன்வீனியன்ஸ் ஆயிட்டாரு. நாலு வருஷம் பேசவே இல்லை, அதெல்லாம் சும்மா. ஒரு நாள் சிந்துபா ஷூட்டிங் முடிச்சுட்டு வரேன், 3 மணி இருக்கும் ஓகேவா, அசிஸ்டன்ட் போயாச்சு, நான் நிக்கிறேன், நின்னுதோ நீ நில்லுமா, தான் டேடி உட்காந்துருக்காரு, முறைக்கிறாரு, செம்ம முறை, நில்லு அப்படின்னாரு. முறைச்சிட்டே நிற்கிறேன் நானும், என்ன டைம் அப்படின்னு. நீங்களாம் வீட்டிலலாம் வந்துட்டு பசங்களே, என் தம்பியாக வந்துட்டு நைட் ஷிஃப்ட் இருந்தாலே ஒழிய லேட் நைட்லாம் வரக்கூடாது. நான் வேலைக்கு தான் போகிறேனாலும் அது அவங்கள பொறுத்த வரைக்கும் மீடியா இஸ் நாட் சேஃப். ஆமாம், கண்டிப்பாக. ஸோ கம்மிங் அட் 2 o'clock 3 o'clock நைட்டு அங்கே நீ என்ன நினச்சிட்டு இருக்கு, இது எனி டைம் வந்துட்டு போகிறதுக்கு என்ன என்ன வீடு நினச்சே நீ அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு, இது குடும்பம் நடத்துகிற வீடு, யூ கெனாட் கம் எனி டைம் அண்ட் கோ லைக் திஸ் அப்படின்னாரு. அப்படியே கொண்டுள்ளோம், தப்பு தக்கான்னு எனக்கு எரியுது, கண்ணில் தண்ணி முறைக்கிறேன், முறைக்கிறேன், எனக்கு கோவம் வந்தால் அல்ல வந்துடும், தட் இஸ் நத ஓ அது மாதிரி அந்த மாதிரி. ஆமாம், தேம்பி தேம்பி லவ்வுக்கு ஆனால் அழுதுருப்பேனே தவிர, அழையாக அழுதுருப்பேனே தவிர, கோவத்தில் எனக்கு நிறைய அழ வரும். ஸோ அந்த மாதிரி அழுதேன், அழுதுட்டு உள்ளே போயிட்டு அப்போ தான் வாண்டடாக உள்ளே போய் சாப்பாடு எடுத்து போட்டு பே அப்படின்னாரு. ரொம்ப நேரம் மோசம் போ, ரொம்ப நேரம் திட்டிட்டு போ அப்படின்னாரு. உள்ளே போனேன், போயிட்டு சாப்பாடு எடுத்து போட்டு அவர் முன்னாடியே வேணுட்டே தின்றேன். இதோ பிரியாமணி தின்னு தெரியுமா, அங்கே போகிறோம் அந்த மாதிரி தான் தின்றேன், பிரியாமணி அதே இல்லை, அங்கே உட்காந்து தின்றேன். தின்றுட்டு உள்ளே போயிட்டு அப்போ வந்துட்டு அம்மாவுக்கு ஃபோன் பண்ணேன், அவங்க ஸ்டாண்டில் ஊட்டியில் இருந்தாங்க அம்மா. ஓகே, ஃபோன் பண்ணி உன் புருஷன் ஓவராக பேசிட்டாரு, நான் நாளைக்கு காலையில் என்ன ஹாஸ்டல் பார்த்து போகிறேன், இருடி நான் வந்துடுவேன் வந்துடுவேன் அப்படின்றாங்க. பக்கத்தில் ராணிக்கிட்ட வந்துட்டு எங்கள் அக்கா கிட்ட சொல்லிட்டு போடினா, எங்கள் அக்கா ஃபோன் பண்ணுறேன் இமீடியட்டாக, நாளைக்கு காலையில் நான் வரேன்டி அது வரைக்கும் வெயிட் பண்ணுன்றா. பக்கத்து ஃப்ளாட் தான் அவர், நடராத்தி திருப்பின்னு வந்தானே அப்பா என்ன யோசிப்பாங்கன்னு நல்லா சொன்னாங்க. ஸோ நான் வந்துட்டு மறுநாள் எங்கள் அக்கா வரத்துக்குள்ளே ஒரு 10 துணியை தெரிச்சிட்டு, அப்போ ஒரு தீபம் இருந்தது பைக்கு, அதுவும் ஏற்றுன்னு காலங்கத்தில் யார்ட்டையும் சொல்லாமல் கிளம்பிட்டேன். போனது தான், அதோட 4 வருஷம் கழிச்சு தான் பேசுவேன். 4 வருஷம் நீ வீடியோட டச்லேயும் இல்லை, பேசுவேன் இவங்க எல்லாரும், டேடி வரல, டேடி வரல, ஆ வீட்டுக்கு வரல. சரி, இது முடிவு தான் என்ன, திரும்பி நான் போயிட்டேன். அதுக்கப்புறம் வீட்டோட இருந்தால் நான் வந்து போகிறது தான் அவங்களுக்கு வந்துட்டு டென்ஷன் ஆகுது, டேடிக்கு இன்னும் கூட வந்து பாருன்னா வரவும் மாட்டாங்க, அவங்க சொல்லுவாங்க இவங்க சொல்லுவாங்கன்னு யோசிக்கக்கூடாது. ஸோ எண்ட் ஆஃப் த டே நான் போயிட்டேன், திருப்பி வந்து செட் ஆகலை, திருப்பி நான் போயிட்டு ஹாஸ்டலில் இருந்தேன். அதோட கல்யாணத்துக்கப்புறம் சுமூகமாக பேச ஆரம்பித்தோம் டேடி கூட, அப்பப்போ சண்டை இருந்துகிட்டே தான் இருந்தது. ஸோ நீ சொல்லு, நான் ஒரு யாட் பேசுக்கண்ணா, நீ சொல்லு, நல்லா படிப்பியா இல்லை கொஞ்சம்? உங்க குடும்பத்தில் எல்லாரும் பயங்கரமாக படிக்கிறாங்கடா. ஆ, உங்கள் அக்கா எப்படி படிப்பா தெரியுமா? சரி, உங்கள் அம்மா என்ன பண்ணாங்க? சரி சொல்லு, நல்லா ஓகே தான் படிப்பியா? ஓகே. சரி, உங்கள் அம்மா அப்பா பற்றி சொல்லு, அம்மா என்ன பண்ணுறாங்க, அப்பா என்ன பண்ணுறாங்க? அம்மா வந்து 51 RBS வேலை செய்கிறாங்க, பேங்க் மேனேஜர், ராயல் பேங்க் ஆஃப் ஸ்காட்லாண்டில். ஆர்பிஎஸ் அப்பா வந்து மஹேந்திரா வேளச்சேரி, வந்து சுலேகா மோட்டர்ஸில் வேலை செய்கிறாங்க வேளச்சேரி ஷோரூமில். ஸோ உனக்கு அம்மா பிடிக்குமா இல்லை சுலேகா பிடிக்குமா? எனக்கு ரெண்டு பேருமே பிடிக்கும். அப்படி சொல்கிறேன், ஏதோ ஒன்று தான் சொல்லுவோம், அம்மா தான் சொல்லுவான். டிவி அம்மா பாப்பான்னு தெரியாதா? என்ன நீ ஸ்கூல் போகிறல, டெய்லி ரெகுலராக போகிறல, கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எவ்வளோ இருக்காங்க? எப்போ செல்லாக்கா என்னை கூப்பிட்டு போவீங்க ஷூட்டிங்கில்? நான் அவங்க மூட மாட்டா ஷூட்டிங்லாம் பார்க்கறேன். சரி, வீட்டுக்கு வராங்கிறதுனால ஸ்கூலுக்கு கொஞ்சம் பெர்மிஷன் போட்டி அவங்க நல்லா பிள்ளை கேட்டுட்ருக்கான் அப்படின்னு சொல்லி பெர்மிஷன் வாங்கிது, ஆயிடுச்சு. என் அம்மா அவங்கள உங்களையும் ஒன்றையும் பார்த்தது ரொம்ப சந்தோஷம். இவர் வந்துட்டு டை ஹார்ட் விஜய் ஃபேன். ஸோ உனக்கு எதனா கிவன் அ சான்ஸ், விஜய் எதனா பீட் எடுக்கிற மாதிரி கால் பண்ணுறேன், என்னை கூப்பிட்டு போகிறீங்க ஓகேவா? ஒரு வாட்டி பார்த்தா பார்த்ததுல ஆல் தி பெஸ்ட், நல்லா படி. எதனா சொல்லுமா? அண்ட் நெக்ஸ்ட் எங்கே போகிறோம் காஜல்? போற வேல பாருங்களேன். ஓகே ஓகே.
வந்து புதுயுகம் ஸ்டார்ஸ் டே அவுட் காஜலோட நாங்கள் ஊர் சுற்றிட்டு இருக்கோம் காலையிலேருந்து. ஸோ அவங்க வந்து இதான் அவங்க டான்ஸ் கிளாஸ். வணக்கம். அவங்க எங்கங்க காலையில் அவங்க ஊர் சுற்றுல டைமே இல்லைங்க, அவங்க பிஸிங்க. அவங்க சொன்னாங்க 1020 ரிலீஸ் ஆக போகுது. வெரி குட் வெரி குட். அதுக்கப்புறமா அப்பாயின்மெண்ட் கிடைக்காது நமக்கு. கண்டிப்பாக பார்த்துங்க. அப்படிலாம் இல்லை, இன்னைக்கு தான் இல்லைங்க. ஓகே, இவங்க இங்கே தான் எப்பவுமே டான்ஸ் ப்ராக்டிஸ்க்கு வருவாங்களா? ஆமாம். எப்பவுமே அவங்க ஷூட்டிங்ல எல்லாம் ஃப்ரீயா இருக்க டைம் இங்க வந்துருவாங்க கிளாஸ் கம்பல்சரி. சோ நல்லா ஆடுறாங்களா? ஏன்னா எங்களுக்கு தெரியும், ஓகே ஷீ இஸ் a குட் டான்சர்னு, பட் ஆஸ் a மாஸ்டர் நீங்க சொல்லுங்க. அப்படியே படிப்படியா வந்துட்டு இருக்காங்க. ஓகே, அவ்வளவுதான். எந்த மாஸ்டர் நல்லா ஆடுறாங்க? இல்ல இல்ல, அவங்க வந்து ஃபோக் ஸ்டைல் வந்து நல்லா பண்ணுவாங்க அவங்க. சோ பயன் நான் வந்தேனே விட ஆட ஆரம்பிச்சிட்டீங்க. அப்ப முன்னாடியே பிராக்டீஸ் பண்ணிட்டீங்க. மனசுக்கு ரொம்ப பிடிச்ச பாடல அது. அப்படியா? ஓகே. சோ நீங்க எப்ப ஆட போறீங்க? ஏனொரு மாதிரி ஆகுது, காந்தது கத கதக்குது, கலவுல நிலம் குதிக்குது, வர வர எனக்கு எனக்கு இருக்குது. நீங்க சோ அவங்க கிட்ட இல்லாத ஒரு நல்ல விஷயம் காஜல் கிட்ட என்னதுன்னு சொல்லுங்க. ஏங்க அவங்க இவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க வந்து ஆர்டிஸ்ட் மாதிரி பழக மாட்டாங்க. ஓகே. உண்மையான விஷயம் என்னன்னா அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்டு எனக்கு. ஓகே. ஸோ எப்பவுமே ஜாலியாக இருப்பாங்க. சரி, ஒரு நெகட்டிவ் விஷயம் காஜல் பத்தி. சரி, இவன் வந்து இதை மாத்தினானா வந்து நல்லா இருக்கும். அந்த மாத்தலானா என்ன ஒரு விஷயம்னா கோவப்படுவாங்க, அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. அவங்க கிட்ட அந்த ஒரு மைனஸ் தான். சோ அந்த மைனஸ் தான். சரி, நீ வந்து சாங்ஸ் பண்ணியிருக்கியா சினிமால? பண்ணியிருக்கேன் மச்சி. நல்வரவன் ஒரு படம், ரிச்சா புல்லட் ஹீரோயின். அந்த படம் சாங் ரிலீஸே ஆகல. அந்த சாங் இருக்கு, ஆனா இது ஆழ்வார்பேட்டை ஆளுடான்ட்டு நீங்க கூகுள் பண்ணனா இருக்கும் அந்த நல்வரவு படத்துல சாங். ஆனா வீடியோ அப்லோட் பண்ணல இன்னும். நீ இப்போ பிக் ஸ்கிரீன்ல கலக்கிட்டு இருக்க, ஸோ அதை பத்தி சொல்லு. அண்ட் ரீசன்ட் மூவி சரண் சார் மூவி, அந்த சாங்ஸ் பத்தி சொல்லு. சரண் சார் மூவிஸ்ல சாங்ஸ் இல்லை எனக்கு, மெயின் வில்லி ரோல்னு சொல்லலாம். த்ரூ அவுட் த மூவி ஆல் பி தேர். ஆ சூப்பர். ஓகே, நீ வேற என்னென்ன வித்தெல்லாம் இங்கே காட்ட போகிற இந்த ஷோவில்? இதுக்கு மேலே என்ன மற்ற வித்தையை காட்டுறது? ஏதோ எனக்கு தெரிஞ்சது இதுதான், நல்லா நடிப்பேன். அது படம் ரிலீஸ் ஆகிறப்ப பாருங்க. ஓகே காஜல், இவரை பற்றி கொஞ்சம் வார்த்தைகள். ஹவ் பிகாஸ் நீங்கள் ரொம்ப ரொம்ப வருஷமாக பழக்கம் பார்த்தாலே தெரியுது. ஸோ வாட் யூ ஹேவ் டு சே ஃபார் ஹிம்? ரொம்ப நல்ல பிள்ள, ஹெல்பிங் டெண்டன்சி ஜாஸ்தி இருக்கு. நாட் எவ்ரிபடி வுட் டூ இட். நான் ஆக்சுவலாக ஐ வாண்ட் டு டூ யூடியூப் சேனல்ட்டு, பிகாஸ் ஐ ஹேட் ரியாலிட்டி ஆஸ் இஃப் நோ. ஐ டோன்ட் வாண்ட் எனி மோர் ரியாலிட்டி. எனக்கு டான்ஸ் பிடிக்கும்ன்றது ஒரு நான் நல்லா டான்ஸ்லாம் நான் சொல்லிக்கல. ஐ லைக் டான்ஸிங், அவ்வளோதான். ஐவ் காட் த கிரேஸ். ஒரு சில்காரர் அளவுக்கு என்னால் ஆட முடியும். நான் இன்னும் உட்காந்துட்டு ரகசிய மாதிரி ஆடுவேன்லாம் சொல்லலை. ஓகே, அவங்க ஆடுற அளவுக்கு என்னால் ஆட முடியும், கிவன் அ ப்ராப்பர் ட்ரைனிங். என்ன ஒரு விஷயம் தெரியுமாங்க, நல்லா கேட்டுங்க. அவங்களுக்கு ஒரு மூமெண்ட் பிடிச்சிச்சுன்னு நினைச்சீங்க, வர வரைக்கும் விடவே மாட்டாங்க.
அது ஒரு நல்ல விஷயம் தெரியுமா? எல்லாம் ஒரு மூணு வரலாம். ஏங்க அவங்களுக்கு நல்ல விஷயம். நான் வீட்டுக்கு போவனவா? நீ யூடியூப்ல நேத்து சொல்லுங்க பார்க்கலாம். நான் வீட்டுக்கு போவனவா? அது एक्चुअली நல்ல விஷயம். நல்லா இருந்தாலும் அவங்க அதை பிராக்டீஸ் பண்ணிட்டு வந்தவனதா அவங்க போவாங்க. அதுக்கு அப்புறமா தான் நாங்க சாப்பிடவே போவோம் நாங்க. சோ அந்த அளவுக்கு ஹார்ட் வர்க் பண்ணுவாங்க. ஓகே. சோ வந்து புதியகம் நேயர்கள் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க இத. சோ we all wish you all the best. இன்னும் மேல மேல சக்சஸ் போறோம். and dance லே நீ ஒரு பெரிய ஆளா வருவே. இன்னும் நீ நிறைய சாங்ஸ் ஆடணும். ஆமா I forgot to say. நிறைய சாங் நீ ஆடணும். நாங்க கோரியோகிராஃபில நாங்க YouTube சேனல் ஓபன் பண்ணிருக்கோம். ஓ நாங்க soon மட்டுமே promo போட்டுறோம். ஆனா இது வரல. அது காது இருக்கு சேனல் இருக்கு. அது எந்த வீடியோ இன்னும் வரல. புஷ்புஷா ஏத்தத்து ஏத்துவோம். இவன் தான் டான்ஸ் சொல்லி குடுப்பான். வரலன்ற ஒரு விஷயம் இல்லங்க. அவங்க வந்து மூவில பிஸி ஆயிட்டாங்க. ஓகே. சோ நான் எங்களுக்கு இங்க எங்களுக்கு மூவில கொஞ்சம் பிஸி ஆயிச்சு. கொஞ்சம் கேப் விட்டுருக்கு. ஓகே. சோ இவர் ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி who are the friends you have? Sandra and Prajan. Out of the industry na a close friend of mine called Indu. அவங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லை. She couldn't come up message பண்ணுங்க. சோ அவள எனக்கு கால் சென்டர்ல பழக்கம். Such a good friend. என்னினா ஒரு நாள் போன் பண்ணாலும் எல்லா அப்டேட்ஸும் வாங்கிடுவா. என்னடி பண்ற, வீட்டில் எப்படி இருக்காங்க, அம்மா எப்படி இருக்காங்க, தம்பி பிரச்சனை எதனா இருக்கா, அது இதுன்னு வீட்டில் என்ன பிரச்சனையா அப்படின்ட்டு, அக்காலாம் நல்லா இருக்காங்களா அப்படின்ட்டு, வேலை எப்படி போகுதுன்னு எல்லாத்தையும் கேட்டுருவான். ஓகே. இதே சந்தோஷத்தோட நம்ம நெக்ஸ்ட் செக்மெண்ட் போக போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் செக்மெண்ட் என்ன ஒரே ஜிகி ஜிகின்னு கல்யாணத்துக்கு போகிறேன். ஒரு ஃப்ரெண்டோட கல்யாணம். ஸோ ஆல் செட். ஓகே. ஸோ வேர் ஆர் தி டூ ஃபெலோஸ்? டூ பெஸ்ட் பாடிஸ் ஆன் த வே. பட ப்ரொமோஷன்ஸில் பிஸியாக இருக்கா சாண்ட்ரா? கால் பண்ணதோ அதை வந்துட்டுருக்கேன்னு மேபி. ஓகே. அவங்களோட படம் ரிலீஸ் ஆக போதோ? ஆ, தாரணின்னு டர்ன் ஒன் மூவி. ஓகே. ஸோ சொல்லு சாண்ட்ரா அண்ட் பிரஜன் பற்றி ரெண்டு வார்த்தைகள். வேற ஒரு சேனலில் ரெண்டு பேரும் ஒன்றா ஒர்க் பண்ணியிருந்தோம், நானும் பிரஜனும். ஸோ ரெண்டு பேரும் ஆங்கர்ஸ். அவன் என்னோட சீனியர். ஸோ அங்கேருந்து பழக்கம் பிரஜன் ஆனந்த கண்ணன்லாம். அப்புறம் திடீர்னு கேப்பு, ஆளே காணோம், கான்டாக்டே இல்லை. அண்ட் ஆல் ஆஃப் சடன் நான் வேறு ஒரு சேனலுக்கு ஒரு சீரியல் பண்ணியிருந்தேன். ஓகே. ஐ மெட் சாண்ட்ரா. ரொம்ப அழகாக ஒரு பொண்ணு உட்காந்தது, ரொம்ப மாறி ஆடுறா அப்படின்னு தெரியல. நீப்பா இருந்தால் அவள் தான் வந்து சொன்ன தெரியும்ல, பிரஜன் ஒய்ஃப் சாண்ட்ரா அப்படின்றப்போ ஃப்ராடு, கல்யாணம் ஆச்சு, பத்திரிகை கூட வைக்கல, இவங்களாம் நண்பர்கள் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறமா அவள் வந்துட்டு இட்ஸ் வெரி என்ன சொல்கிறது, ரொம்ப ஒன்றுமே தெரியாது பாப்பாவும், சைலண்ட்டாக உட்காந்துட்டே இருந்தாள். அங்கே அவளை பார்த்துட்டு அப்புறம் சும்மா பழக ஆரம்பித்தோம். அப்படியே பயங்கர க்ளோஸ் ஆகிட்டோம். அதுக்கப்புறமா திருப்பி சாண்ட்ரா மூலமா தான் திருப்பி பிரஜன் காண்டாக்டே கிடைச்சிது. திருப்பி ஒரு ரீயூனியன் ஆயிடுச்சு. நீங்களாம் வந்து நீ யூஷுவல் சாண்ட்ரா அண்ட் பிரஜன் க்ளோஸ் பட்டிஸில் எங்கெல்லாம் போவீங்க? மூவிஸ் போவோம் மோஸ்ட் ஆஃப் த டைம். வீட்டில் கேதர் பண்ணுவோம். ஏய் சத்தியமாக நான் இப்போ பயந்தேன். நாம நம்பிட்டோம். எனக்கு இங்க வந்து சென்னைக்கு வந்து என்னோட காஜல். அப்போலருந்து என்னோட இந்த 7 இயர்ஸ் ஆஃப் டிராவல்ஸ்லயும் அவ இருக்கா என் கூட இன்னும் அப்படியே ஒரு ஃப்ரெண்டாக. ஏன்னா வந்து என்னோடய எல்லா சேஞ்ச் ஓவர்ஸுக்கும் காரணம் அவள் தான். நான் மேக் ஓவர் ஆனதும் இப்போது இந்த சாண்ட்ராவை பார்க்க முடியும்னா அது அவளோட க்ரூமிங்னால தான். அவள் எனக்கு கொடுக்குற டிப்ஸு, அவள் வந்து தெரியாமல் கொடுக்குற டிப்ஸு, நான் அதெல்லாம் வாங்கி நான் அதை இன்புட் பண்ணி அவுட்புட் காமிச்சு கொடுப்பேன். ஈவன் இன் ட்ரெஸ்ஸிங், ஹேர் ஆகட்டும், மேக்கப் ஆகட்டும், எல்லாமே எனக்கு அவள் சொல்லி கொடுத்தது தான். ஓகே. பிரஜன்? நானும் காஜல் 12 இயர்ஸ் ஆஃப் ஃப்ரெண்டு. கணக்கு போடுறோம் ஏன்னா கேளு எத்தனை எண்ணிட்டார், 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 14 வரும்போது கேளு கேட்பாங்க தெரியுங்களா? 14 இயர்ஸ் ஆஃப் ஃப்ரெண்டு. சேனலில் ஒர்க் பண்ண மட்டும் 2003 ஓகே. நான் அவங்க ஒர்க் பண்ணதுலேருந்து அதுலேருந்து ஒரு 6 மந்த்ஸ் 5 மந்த்ஸ் கழிச்சு தான் காஜல் ஜாயின் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து எனக்கு இருக்கிற ஒரே பொன் ஃப்ரெண்டு ஒரே ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், யாருன்னு தெரியாம போய் பேசுறது. அதுக்கப்புறம் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம்,
கேப் ஆகி போச்சு. ஒரு நாள் ஒரு வாரம் ஆமாம், இவன் மூலமாக தான் ஆக்சுவலாக திருப்பி ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் அதுக்கப்புறம் வீட்டில் போய் உட்காந்து பேசுறது இப்படி தான் இப்போ இந்த டே வரைக்கும் முதல்ல வந்து ஃபேமிலி இஷ்யூஸ்னாலும் நான் இவங்களுக்கு தான் கால் பண்ணுவேன். சம்மாட்டிலாம் வாங்குவேன். இப்போ மச்சா வந்து காப்பாத்துலாம் சொல்லுவேன், எனக்கு அப்படியே போகுது பேசுனது. ஆ, ஓடி வருவாங்க, அப்போ தான் போயிருப்பாங்க, தப்ப தப்பான்னு வருவாங்க. அதாவது இந்த இசை படத்தில் வந்து எஜே சூர்யா சார் கோட்டை அவுப்பார்ல, அவுத்த உடனே திருப்பி அந்த கோட்டு மாறும்ல, அது மாதிரி வீட்டில் வந்து ஷர்ட் அவுத்து மாற்றதுக்குள்ள காதல் மச்சா வந்துடுறேன் வந்துடுறேன். அதே மாதிரி 3 மணிக்கு யாரையா வருவா? கண்டிப்பா நாங்க போவாங்க. சரி, நானும் சொல்லியே, நானும் சொல்லி தப்பா சொல்லியே, நான் எதுவும் சொல்லவே இல்ல. சரி, இப்போ வந்து ஷீ இஸ் மூவ்ட் இன் ஃப்ரம் அ விஜே, நிறைய சப்போர்ட்டிங் ரோல்ஸ் அண்ட் ஷீ இஸ் பிகம் அ லீட் நெகட்டிவ் ப்ரோ. ஓகே, நெகட்டிவ் ஹீரோயின் ஆயிருக்காங்க இப்போ. ஸோ வந்து நிறைய காசிப்ஸ் ரூமர்ஸ் இப்போ வந்து ஆஸ் அ ஹீரோயின் ஆர் ஹீரோக்கே வரும். ஸோ வந்து ஹவு டு யூ திங்க் ஷீ இஸ் ஹேண்ட்லிங் இட்? காதல் பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன் ஆக்சுவலாக. ஓகே, மற்றவங்க காதல் பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி அவரோட ப்ளஸ் மைனஸ் எல்லாமே என்னென்னா அவன் ஓப்பனாக பேசுறது தான். பட் நான் இப்படி தான், நான் யாரை பற்றியும் எனக்கு கவலைப்படுறேன், நான் என் ஒர்க்கப் முடிப்பேன், நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன், நான் உழைப்பேன் உழைச்சிட்டு இருக்க ஒரு கேரக்டர். இண்டிவிஜுவலாக அவளே எல்லா விஷயமும் பண்ணிகிட்ருக்கேன். பட் காசிப்ஸ் வந்து எப்போலேருந்தோ வந்துட்டு இருக்குங்க. யார் தான் காசிப்ஸ் இல்லை? காதல் வந்து 2003 காசிப் வந்து தான் இருக்குது. இது 10 வருஷம் கழிச்சா காசிப் வந்துட்டே தான் இருக்கும். இது எல்லாருக்கும் இருக்கும். எங்கள் பேரில் வந்து வர காசிப்பை விட அதை விடவா காசு இவ்வளோ. நாங்கள் பிரிஞ்சிட்டோம், நாங்கள் அங்கே இருக்கிறோம், நாங்கள் இங்கே இருக்கிறோன்னு எல்லாம் எழுதிட்டாங்க. எங்கிட்ட அவங்க வந்து தோத்துட்டாங்க எங்கள் கிட்ட. இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டில் நல்லா கேட்டேன்னா, மச்சான் காதல் நல்ல ஃப்ரெண்டு தானே, நான் கேள்விப்பட்டேன்டா, என்னடா படித்த அப்படியா, சரி நம்புறியா, நம்பரமாக நம்பிட்டு போ, அவ்வளோதான். நான் எங்களுக்கு தெரியும், நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா கூட கேட்டிருக்காங்க ஆக்சுவலாக, இது மாதிரி பழவண்ணப்பட்ட ஷூட்டிங்கில் சி காசிப்ஸ் அப்படி பார்த்து ஆர்டிஸ்ட் ஆகவே முடியாது. அது நமக்கு கிடைக்கிற ஒரு பப்ளிசிட்டி தான், காசே கொடுக்காமல். ஸோ காதில் பொறுத்த வரைக்கும் ஷீ ஓன் கேர் அபவுட் எனி திங், அதுதான். ஸோ அவங்க வந்து பழவண்ணப்பட்ட படம் பற்றி பேசிட்டு இருந்தாங்க. யூ போத் ஹவ் ஷேர்ட் ஸ்க்ரீன் பேஸ். ஸோ எப்படி இருக்கா அவங்களோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்? இல்லை என்னன்னா, இப்போ ஏன்னா அது ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் தேடிட்டு இருந்தாங்க. அந்த கேரக்டர் பேர் சொல்லலாம், சிலுக்குன்னு ஒரு கேரக்டர் பேர். இப்படி இதுவும் மெயின் ரோல் தான். டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் வந்து இந்த கேரக்டர் ஒரு ட்விஸ்ட் எல்லாம் பண்ணும், படம் வரணும்னு சொல்ல முடியாது. ஒரு சாங் இருக்குது, ஒரு ஐட்டம் சாங், ஒரு நல்ல சாங் இருக்குது. அப்போ எதுவுமே பண்ணுவான், பாசிட்டிவாக பண்ணுவான், டேரிங் எடுத்து பண்ண கூட நல்ல ஒரு கேரக்டர். இப்போ நான் சொன்ன ஃபோட்டோ அமிச்சா பார்த்தோன்னா அவர் பிடிச்சிச்சு எனக்கு, இதே மாதிரி இருந்தால் போதும்னு டேரக்டர் சொன்னார். ரெண்டு பேர் சேர்ந்து நடித்தோம். எனக்கும் காஜலுக்கு ஒரு பெரிய சீன் காம்பினேஷன், ஒரு பெரிய சீன் இருக்குது. அதுதான் ஃபஸ்ட்டு நானும் காஜல் நடிக்கிறது. ஓ ஆமாம், இந்த இதுலேயே டோட்டல் இந்த காம்பினேஷன் இல்லை. நானும் அவ்வளோ ஒரு படம் பண்ணோம், டிஷம் டிஷம் ஜீவா சந்தியா ஃபர்ஸ்ட் படம் தான் நடிச்சு. கிளைமேக்ஸில் பார்க்குறேன் அவன் அங்கே இருக்கா, நாங்கள் அப்போல்லாம் காண்டாக்ட் அவன் காண்டாக்டில் வந்துட்டு வந்துட்டு போவார். அவள் சந்தியா கூட நடிச்சிருந்தேன், நானும் சந்தியா ஜீவா ஒரு ஒரு சீன் மட்டும் பண்ணிட்டு போனோம். அதுக்கப்புறம் அந்த 12 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த படத்தில் தான் நாங்கள் ஆரம்பித்து நானும் காஜல் ஷேர் ஸ்கின். நீங்கள் சொல்லுங்க காஜல், நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது ராஜனோட? அவன் என்னங்க சூப்பர் ஸ்டாருங்க, இதெல்லாம் கரெக்டான டைம் அவன் இல்லை, அவ்வளோதான். இல்லை இவன் நிறைய வந்துட்டு நிறைய பேர் ரெசம்பல் பண்ணுவான். நீங்கள் பார்த்தீங்கன்னா சம ஹீரோ மெட்டீரியல் இவனும். நான் கேட்டிருக்கேன் சீரியல்லாம் பண்ணினேன், திருப்பி டிவி சைட் போகாதுன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா வந்து டெய்லி பார்க்குறவங்களுக்கு அங்கே வந்து பார்க்கணும்னு யோசிக்கிறவங்க ஒரு சில பேர் இருக்காங்க. கோத்த பொட்டென்ஷியல்ன்றப்ப வெயிட் பண்ணுங்கன்ற, அது என்ன மச்சி என்ன மச்சின்னு தப்பி தவறி போயிடாதீங்கன்ற. கண்டிப்பா பள்ளம் ஃபுல்லா தோண்டி புதையல் வர டைத்துல இவங்க என்ன பண்ணுவாங்க, புதையல் இல்லைன்னு போயிடுறாங்க. புதையல் வர டைம்ல விட்டுடுறியே அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு கேட்டா உடனே அதுதான் சொல்லுவாங்க. உடனே கிடைக்காது. இவ்வளோ நேரம் என்னோட அண்ட் காஜலோட அண்ட் புதியகத்தோட ஸ்டார்ஸ் டே அவுட் காஜலோட ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் ஃபியூ மூவிஸ் அண்ட் உன்னோட படத்துக்கு ஆல் த பெஸ்ட் அண்ட் உங்களோட 1020 படத்துக்கும் ஆல் த வெரி பெஸ்ட். ஸோ நீ சொல்லு காஜல், இந்த டே எப்படி இருந்தது? ஜாலியாக இருந்தது. அதான் இவங்களாம் கூப்பிட்டதா வந்தது ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் மச்சி, தேங்க்ஸ் எல்லாம் மச்சி. ஜெட்டலி லைக் திஸ் அண்ட் செப்பரேட்டிங் எவ்ரிவன். யா ஓ யா, தேங்க்ஸ் எல்லாம் ஃபோரே. சசாண்ட்ரா நீங்க சொல்லுங்க, ஹவ் டு யூ ஃபீல்? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பிகாஸ் அவ எனக்கு சொன்ன உடனே அவ லிஸ்ட் போட்டு பாத்துறகான்னு நினைக்கிறேன், யார் யார் ஃப்ரெண்ட்ஸ். யாரும் இல்ல, அவ பார்த்ததுல அவ கண்டுபிடிச்சது. ஏன்னா எப்போவுமே எங்களுக்குள்ள ஒரு ஆர்குமெண்ட் எப்போவுமே நடந்துட்டு இருக்கு, அது இதுதான் வந்து நீ எவ்வளோ வருஷம் கழிச்சு பார்த்தாலும் உனக்கு ஃப்ரெண்டு நானாக தான் டி இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன், அவளும் சொல்லுவாள். எவ்வளோ வருஷம் பார்த்தாலும் என்ன சண்டை போட்டாலும் நான் தான் உனக்கு ஃப்ரெண்டாக இருப்பேன் அப்படி என்ன தேடி. ஆமாண்டி நீ சொல்ற கரண்ட் தான், அது வந்து ரியலைசேஷன், அது ரியலைசேஷன். Okay, and Rajan, your words.
என்னென்னா இப்போது காஜல் வந்து நிறைய மெயின் ரோல்ஸ் எல்லாம் படம் பண்ணிகிட்ருக்கா. ஸோ வந்து அவ ஃப்ரம் சீரியல்ஸ் விஜேலேருந்து சீரியல்லேருந்து படங்கள் போனதை நாங்கள் பார்த்துருக்கோம் கூட ட்ராவலில். ஸோ எல்லாருக்குமே எல்லா கஷ்டங்களும் இருக்கும். ஸோ அவளுக்கு தனிப்பட்ட கஷ்டங்கள் இருக்குது, அதெல்லாம் மீறி அவள் லைஃபும் அவளோட சினிமா கேரியரும் நல்லபடியாக இருக்கணுன்றது நாங்கள் கடவுள்கிட்ட வேண்டிகிட்ருக்கோம். பிகாஸ் அவள் க்ரோத்தை நாங்கள் பார்த்துட்ருக்கோம். சினிமாவில் எல்லாருமே நல்ல பொசிஷனில் வரணும், முக்கியமாக காஜல் கண்டிப்பாக வந்து ஜெயிக்கணும், அதனால் போராடிட்டு இருக்கா. ஸோ டெஃபினெட்லி ஒன் டே ஷீ வில் ராக். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீக் ஸ்டார்ட் டே அவுட்டில் இன்னொரு பியூட்டிஃபுல்லாக இல்லை ஒரு ஸ்மார்ட்டான ஸ்டாரை நம்ம மீட் பண்ணலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுறேன்.